மக்கன் செல்வன் விஜய் சேதுபதியோட 50th ஃபிலிம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நானும் உங்கள் முருகன். நாயஸ்மியானர்களுக்கு அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன படம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மகாராஜா. மகாராஜா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சாரோட படம். அப்புறம் வந்து திவ்ய பாரதி நடிச்சிருக்காங்க. எனக்கே தெரியலான ஒரு சீனில் தான் வராங்க. திவ்ய பாரதி நடிச்சிருக்காங்க, வாய்ஸ் பண்ண மணிகண்டன் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம சிங்கப்புலி சார் நடிச்சிருக்காரு. சிங்கப்புலி சார்லாம் அதில் ஒரு வில்லனாகவே வராரு. ஸோ ஓகே, இதை பற்றி இந்த கதை வந்து எதை பற்றி ட்ராவல் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மூணு பேர் தான் காமிக்கிறாங்க. விஜய் சேதுபதியோட பொண்ணு வந்து ஒரு அத்லெட், அவங்களுக்கு படிப்பு சுத்தமாக வராது. ஸோ அதனால் ஒரு ரன்னிங் ரேஸில் அவங்களுக்கு நல்லபடியாக வந்துடணும்னு சொல்லிட்டால அவங்களுக்கு படிப்பை விட்டுட்டு அவங்க ஒரு இதில் போக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா தான் இந்த படம் ட்ராவல் ஆகுது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஓப்பனிங் சீனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் விஜய் சேதுபதி வந்து எம் லக்ஷ்மியை காணும்னு சொல்லிட்டு ஒரு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக போவார். உள்ளே அவங்க கேட்பாங்க, லக்ஷ்மின்றது யார், உன் ஒய்ஃபா, உன் பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை சார், லக்ஷ்மின்றது அப்படி இல்லை, யாரும் இல்லை. அப்புறம் என்னது அவர் இப்படி 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 காமிப்பார். அதாவது லக்ஷ்மின்றது என்னென்னா, அவர் வீட்டில் இருக்க ஒரு டஸ்ட்பின். அது எப்படின்னா, ஒரு ஓப்பனிங் சீனில் இவங்க ஒய்ஃப்க்கு ஒரு இவங்க ஒய்ஃப்க்கும் உங்க பொண்ணுக்கும் ஒரு ஆக்ஷன் நடக்கும். அந்த ஆக்ஷனில் அதை காப்பாற்று பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்ட்பின் தான் அந்த இதுவை காப்பாற்றும். அதை தான் இவர் லக்ஷ்மின்னு சொல்லுவார். ஸோ அது மூலிமா தான் அந்த படம் ட்ராவல் ஆகும். ஏன் அதை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்ட்பின் தான் வந்து அவர் பொண்ணை காப்பாற்றிருக்கும். ஸோ அதனால் அதை வந்து இவங்க பூஜை பண்ணி அந்த இது பண்ணுவாங்க. அதாவது அவங்க அம்மாவாக நினச்சி அந்த டஸ்ட்பினை வந்து இவங்க காப்பாற்றுவாங்க. அதே எப்படின்னா, அந்த டஸ்ட்பினை வச்சு தான் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எப்படின்னா, செகண்ட் ஆஃப் ரிலேட்டட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. பட் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன ஒரு சின்ன லேகுனா, எங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து புரியாது. இப்போ எப்படின்னா, இப்போ செகண்ட் ஆஃப்க்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் எடுக்கிறான்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு புரியும், அவங்க ஆர்டிஸ்ட்க்கு எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க, ஆர்டிஸ்ட்லாம் புரியும். ஒரிஜினல் ஆடியன்ஸ்க்கு ஏன் புரியாது அப்படின்னா, எதுவுமே தெரில. எதுக்கு இவன் டஸ்ட்பினை, எதுக்கு இவர் டஸ்ட்பினை திருடுறாரு, எதுக்கு அவர் வந்து இது மாதிரி அந்த பொண்ணை வந்து கேம்புக்கு அனுப்புகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. செகண்ட் ஆஃபில் தான், இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இந்த சீனே வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அதாவது அப்போ தான் அந்த முழு எக்ஸ்பிளைன் கதையை சொல்லுவார் அவர். அதாவது என் பொண்ணு வந்து மூணு பேர் வந்து கெடுத்துருவாங்க. இது நடுவில் வந்து என்ன வரும்னா, ஒரு மூணு பேர் திருடங்க இருப்பாங்க, அதாவது கொள்ளையடிக்கிறவங்க, கொள்ளையடிக்க வருவாங்க. அதுக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன ரிலேட்டட் கேட்குறீங்கன்னா, ஒரு சின்ன சீனில் வந்து இவர் அந்த கொள்ளடிக்கிற வந்து விஜய் சேதுபதி கிட்ட முடிவெட்ட வருவார். முடிவெட்ட வரும்போது கொள்ளையர் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களோட பண்ண சம்பவம், முன்னாடி பண்ண சம்பவம், இப்போ பண்ண சம்பவங்கள்லாம் வந்து அதில் வந்து தெரிஞ்சிடும், நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சிடும். அதாவது யாருன்னு யாருன்னு தெரியாது, அது மாதிரி தெரிஞ்சிடும். அது ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படின்னா, செகண்ட் ஆஃப் எப்படி கண்டினியூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாருக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதாவது என் பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, அதாவது நான் இருக்க என்ன கொல்ல வரேன்னு நினச்சி என் பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் வந்து ஆடியன்ஸ்க்கு இவங்க எப்படி காமிப்பாங்கன்னா, செகண்ட் ஆஃப்ல இருந்தால் இந்த இது வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இவங்க பொண்ணை வந்து இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப்ல இருந்து ஓப்பன் ஆகும். அந்த மிஸ்யூஸ் பண்ணது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கம்புலி சார். ஆச்சரியமாக இருக்கா, எனக்கு அப்புறம் தாங்க. சிங்கம்புலி சார், பாய்ஸ் படத்தில் வர மணிகண்டன் சார், அப்புறம் வந்து இன்னொரு அந்த வில்லன், அதாவது இவர் தான் ஹெட்டு. இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்து வேலை பார்த்துறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து தெரிஞ்சிடும், இருக்கு விஜய் சேதுபதி சாருக்கு வந்து தெரிஞ்சிடும், இவங்க மூணு பேர் தான், அதாவது இவங்க வாயாலே வரணும்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ்லாம் ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதாவது சிங்கம்புலி சாரை வந்து இவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் தெரிஞ்சிடும். அதாவது டஸ்ட்பினை காணும்னு சொல்லிட்டு இவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு டஸ்ட்பினை இவரே எடுத்து வச்சிருப்பாரு ஒரு இடத்துல. அதாவது இவங்க மூலியமாக வந்து வாய்ஸ் வெளியில் வரணும், அதாவது அவங்க பண்ண தப்பு அவங்களே ஒத்துக்கணும்னு சொல்கிறதுனால இந்த விஜய் சேதுபதி ஒரு சின்ன ப்ளே பண்ணுவார். சிங்கம்புலி சார் வந்து அவரே வாய்ஸ் ஒத்துப்பார். மற்றது எல்லாருமே வந்து அதை நான் சொல்ல ரிவீல் பண்ணக்கூடாது, நீங்கள் போய் படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் இந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. ஓகே, ஹேக்கிங் வைஸ் பார்ப்போம். முனிஷ்காந்த் அண்ணா, சிங்கப்பூலி சார், பாய்ஸ் படத்தில் மணிகண்டன், இவங்க மூணு பேர் தான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மெயின் கேரக்டர் மீன்ஸ், அதாவது படம் ஃபுல்லாக கொஞ்சம் அளவுக்கு ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறது இவங்க மூணு பேர் தான். விஜய் சேதுபதி சார் ஆக்டிங் சொல்லவே வேணாம், என் ஃபஸ்ட் படத்துல 50th படத்து வரைக்கும் கலக்கியிருக்காரு, இந்த படத்துலையும் பயணமாக கலையிருக்காரு. பாய்ஸ் படத்துலேருந்து இப்போ மணிகண்டன் சார் வந்து அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாய்ஸ் படத்தில் ஒரு மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக பண்ணுறேன், இதில் ஒரு வில்லனாக பண்ணும்போது சூப்பராக பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி சார், அவர் நம்ம எல்லாம் காமெடி ஆர்டிஸ்டாக தான் பார்த்துருக்கோம், அவரை ஒரு வில்லனாக பார்த்து நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேனே சீரிஸாக, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்ஷன் வைஸ் இவங்க செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் கூட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டனால ஒரு சின்ன லேக் தெரியுது. ஸோ அதனால் எனக்கு ஏதோ படம் வந்து
இந்த ஸ்டோரியை நம்ம முன்னாடி பார்க்கணுமா இந்த ஸ்டோரியை பின்னாடி பார்க்கணுமான்னு தெரியல. அதாவது இவங்க எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்து செகண்ட் ஆஃப்ல கனெக்ட் பண்ணி செகண்ட் ஆஃப் தூக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கனெக்ட் பண்ண மாதிரி எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு சின்ன லேக் தான். அப்புறம் வந்து எடிட்டிங் வைஸ் விஷுவலைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க சீரீஸாக, ஒரு ஒரு கட்டுமே சூப்பராக இருக்குது. அதனால் வந்து இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் தரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-4.5 தரங்க. ஏன்னா படம் சூப்பராக இருக்குது சீரீஸாக, ஒரு டஸ்ட்பின் வச்சு இந்த மாதிரி கதை பண்ண முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் வந்து இந்த எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்பா மூலயமா ட்ராவல் ஆகிற ஒரு படம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃபும் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த கதையில் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கதை, அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்.